ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகாஸ் கிச்சன் ரூம். நாம் இன்றைக்கி வாழைப்பூவில் ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் மட்டன்லாம் பிரியாணி பண்ணியிருப்பீங்க, வாழைப்பூவில் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிக்கன் பிரியாணியை விட இந்த வாழைப்பூ பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வாழைப்பூவோட மடலையும் நடு நரம்பையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டு வச்சுருங்க. இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மோர்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடயே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செஞ்சோன்னா பிரியாணியோட ஸ்மெல்லு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த நெய் ஃபுல்லாக வந்துட்டு மெல்ட் ஆகினதும் இதில் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா நமக்கு வந்து வதங்கி வரணுங்க, அடிபிடிக்காமல் பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒன்று தாங்க சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா கலர் மாறி வரணும். இதோட கலர் இந்தளவுக்கு நல்லா மாறி வந்ததும் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உப்பு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து அடிபிடிக்காமல் வருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது குழம்பு ஏதாவது பண்ணுறோன்னாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அடிபிடிக்க பார்க்கும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து அடிபிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நமக்கு நல்லா மசிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இதில் வந்துட்டு நம்ம மோரில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். அந்த மோர்லாம் சேர்த்துக்காதீங்க, வாழைப்பூவை மட்டும் தனியாக வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூ வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே நல்லா வந்துட்டு குக் ஆகணுங்க. குக் ஆகுறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடையே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு வாழைப்பூ வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா தாங்க வாழைப்பூவில் நல்லா வந்துட்டு அதோடய எசன்ஸ்லாம் இறங்கி வரும். இப்போ இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுருங்க. நம்ம இதில் வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, வாழைப்பூலேருந்தே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப சூப்பராக வெந்துடும். வாழைப்பூ வந்துட்டு லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் வந்துட்டு நம்ம வந்து புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாங்க. மல்லி புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, நமக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை வந்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக வெந்து வெந்துருச்சுங்க. இதில் வந்துட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை, பார்த்திங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு. வாழைப்பூவில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, இப்படியே வேக வச்சாலே நமக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காரத்துக்காக தாங்க நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பிரியாணி மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, இது மூணையும் சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தாங்க நமக்கு வந்துட்டு பிரியாணி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள், பிரியாணி ரொம்பவே சூப்பராக வருங்க. இப்போ இந்த தயிரை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் குக் ஆக வேண்டியது இல்லைங்க, ஒரு 2 செகண்ட் இருந்தாலே போதும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க, அதுக்கு வந்து 1¼ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி வந்துடுங்க. அதனால் தண்ணி வந்துட்டு இந்தளவுக்கு சேர்த்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்துருச்சு, பிரியாணியோட அரிசி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு வேணும்னா உப்பை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு உப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க, அதனால் நான் வந்து கடைசியாக எதுவுமே சேர்க்கலை, இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்தால் போதுங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். விசில் வந்ததும் ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். பொறுமையாக வந்துட்டு அரிசி உடஞ்சிராமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் இது கலரும் போதே நமக்கு வந்துட்டு ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக வருதுங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதில் வந்துட்டு அந்த வாழைப்பூவோட துவர்ப்பு 1% கூட இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கன் பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.